ஏன்னா இனி இந்தியா ஆஸ்திரேலியா பலப்பரட்சியில் யார் வெற்றி பெற போகிறாங்கிற என்ன ஒரு புறம் இருந்தாலும் கூட பல்வேறு ரசிகர்கள் பல்வேறு வகையில் ஒவ்வொரு தன்னுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தி வரதை பார்க்க முடியாது. அதுபோல் தமிழ்நாட்டில் இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்ட ஓட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா மூன்றாவது முறையாக இந்த உலகப்பிய வெற்றி பெற்றால் 2 நாட்கள் நான் சவாரியை ஃப்ரீ சவாரி பண்ண போகிறேன்னு அறிவித்து பேனரை வச்சு சென்னை மாநகரம் முழுவதுமே தன்னுடைய இப்போ வானத்தை இயக்கிட்டு வராரு. யார் அந்த இளைஞர், எதற்காவது பண்ணுறான்னு அவற்றி நம்ம கேட்டுக்கலாம். வாங்க, நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி சவாரி ஏற்றிட்டு போகிறதே அதிகப்படியாக சவாரி ஏற்றி போகிறது அதிகப்படியாக விளைவித்து வைப்பு கூட சூழ்நில இந்தியா மேலு பற்று கொண்ட ஒரு இளைஞர் இது போன்ற சூழ்நிலை ஒரு ஒரு தெரிவித்து ஆட்டோ ஓட்டிட்டுருக்காரு. நம்ம எழுதுங்க சார். வணக்கம் புதா. வணக்கம் வணக்கம் புதா. கொஞ்சம் வெளியே வாங்க. ஏன் உங்களோட அறிவு, உங்களுடைய இந்த பேனரை பார்த்தோம் வித்தியாசமாக இருக்குது. இது இப்போ மட்டும் தான் பண்ணுறீங்களா, எப்போவுமே எதுவுமே பண்ணுறீங்களா? மேம் இல்லை, நம்ம டோனி பிளேயர் ஆகும் போது 2007 வந்தார் மேட்சுக்கு. அதுலேருந்து அதுக்கப்புறம் 2011 கேப்டன் ஆகி வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுத்தாரு. அதுலேயே நான் ஒரு நாள் ஃப்ரீயாக வண்டி ஓட்டினேன். அதுக்கப்புறம் அந்த ஆர்வத்துலேருந்து எல்லா ஃபைனலாக மேட்சும் ஃபைனல் வந்தாலும் சரி, ஆசியா கப்பில் ஃபைனல் வந்தாலும் சரி, சிஎஸ்கே ஃபைனல் ஃபைனல் வந்தாலும் சரி, பேனர் வச்சுருவேன். நான் எப்போ ஒரு நாள் தான் ஆட்டோ ஓட்டுவேன். இன்றைக்கி கொஞ்சம் ஆர்வ கோளால் 2 நாள் ஆட்டோ ஓட்டினா ஃப்ரீ ஆகிக்கிறேன். ரெண்டு நாள் நவம்பர் 20, நவம்பர் 21 இந்தியா வேர்ல்டு கப் வின் பண்ணால் 2 நாள் வண்டி ஓட்டு ஃப்ரீயாக. பாதிப்பு வரும் அவங்க கேட்கறது மற்ற ஆட்டோ டிரைவர் கண்டிப்பா கேட்பாங்க. இருக்கிற பல போட்டு தேவையில்லாமல் ஃப்ரீயாக ஓட்டி தேவையில்லாமல் உன்னோட பிஸ்னஸ் நஷ்டம் பண்ணுறியே, உனக்கு என்ன அவ்வளோ பெரிய வசதிகாரம் கேட்பாங்க. அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, இது ஸ்போர்ட்ஸு எனக்கு ஆர்வம், நம்மளை பார்த்து மற்றவங்க எதுவுமே ஆர்வம் பண்ணுவாங்க தான் அந்த ஆர்வத்துக்கு நான் போடுறேன் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ சில கிரிக்கெட் பிளேயர் இருப்பாங்க, நம்மளால் சில கனவு அச்சீவ் பண்ண முடியாமல் இருக்கும்போது சிலவங்களுக்கு சில விஷயம் பண்ணுறது ரைட். ஓகேங்களா, நீங்கள் கிரிக்கெட் பிளேயராக கிரிக்கெட் அனுபவம் உண்டா? சின்ன படிக்கிற காலத்துலேருந்து நான் மேட்ச் ஸ்ட்ரீட் மேட்ச் தெரு மேட்ச் கிரவுண்டு மேட்ச்னு ஆடினுப்போம். ஆர்வ காலத்தில் இப்போலாம் கொஞ்சம் கிரௌண்டில் மேட்ச் ஆரம்பித்தோம். நம்ம டோனி உள்ள வந்ததுக்கப்புறம் தான் மேட்சுடைய ஆர்வமாக ஃபுல் பவர் தெரிஞ்சிருக்கு. அதனால் ஃபுல் ஒரு டீமோடு ஆழ்ந்துருக்கோம். ஆமாம், இப்போ நீ இந்த மாதிரி பண்ணுறது உங்கள் வீட்டில் உங்கள் பேரண்ட்ஸு குடும்பம்லாம் சப்போர்ட்டாக இருக்காங்களா? அவங்க கொஞ்சம் சகிச்சுப்பாங்க, சிரிச்சுப்பாங்க, அதுக்கப்புறம் பின்னாடி போய் பேசிப்பாங்க. அதனால் நம்ம பண்ணுறதை பார்த்து கொஞ்சம் 4 பேர் பாராட்டுறது பார்த்து கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருப்பாங்க.